சித்திரை மாதத்தின் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திருதியை அக்ஷய திருதியை என்று அழைக்கப்படுகிறது. அக்ஷய என்றால் வளர்வது என்று பொருள். அதாவது அக்ஷய திருதியை நாளில் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு வளரும் என்பது அர்த்தம். அதிலும் அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் மங்களகரமாக இருக்கும் என்றும், லட்சுமி தேவியே நம் வீட்டிற்கு வருவதாகவும் நினைத்து இந்த நாளில் மக்கள் தங்க நகைகளை வாங்குகின்றனர். அதன் அடிப்படையில் சென்னையில் இன்று காலை 7 மணி முதலே நகைக்கடைகள் திறக்கப்பட்டன. வழக்கமாக காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் தங்கம் விலை தொடர்பான அறிவிப்பை தங்க வணிகர்கள் கூட்டமைப்பு வெளியிடும். ஆனால் அக்ஷய திருதியை என்பதால் இன்று காலை 7 மணியிலேயே தங்க விலை நிலவரம் வெளியானது. அதன்படி தங்கம் சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து 53,280 ரூபாய்க்கு விற்பனையானது. அக்ஷய திருதியை திருநாளை முன்னிட்டு நகைக்கடைகளுக்கு வந்த வாடிக்கையாளர்கள் கூறுகையில், அக்ஷய திருதியை அன்று நகை வாங்கும்போது அதிக தங்கம் சேரும் என்பது ஐதீகம். தங்கம் விலை அதிகமாக இருந்தாலும் சிறிது சிறிதாக பணம் சேர்த்து வைத்து கட்டாயம் 1 கிராம் தங்கமாவது வாங்க வேண்டும் என்று வந்துள்ளோம் என்றனர். இன்னைக்கு பாண்டவர்களுக்கு வந்து அச்சய பாத்திரம் கொடுத்த நாள் இன்னைக்கு. அதனால் வந்து இன்னைக்கு 5 பொருள் நம்ம வச்சுதான் ஆகணும் கண்டிப்பாக. மஞ்சள், உப்பு, நகை எல்லாமே வச்சு தான் கொண்டாடணும். ஆனால் நகை விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும், வாங்கி தான் ஆகணும். அச்சய தேதிக்கு நகை வாங்கினா நகை சேருன்னு வாங்குகிறோம். நகை விலை அமௌண்ட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்குகிறோம் எங்களுக்கு சேமிப்புக்கு. அது மாதிரி வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வச்சா கொஞ்சம் தங்கம் நம்மள்ட்ட அது இருக்குமே. நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வருஷம் வருஷம் வர அத்தியாவசியத்துக்கு எல்லாத்துக்குமே நகை வாங்கணும்னு விருப்பப்படுவேன். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வாங்குறதுல எனக்கு ஒரு திருப்தி, ப்ளஸ் வந்து எப்போதும் அதை வாங்குறதுனால அடிக்கடி நகை வந்து வீட்டில் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்.